வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அதனுடைய நவம்பர் 30 எபிசோடு. அந்த எபிசோடும் ஓட்டிங் ஸ்டேட்டஸு இந்த வாரம் யார் வெளியில் போகிறா அப்படிங்கிறதையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறது பார்த்தோன்னா, இந்த மூணு பேரை தவிர புதுசாக வந்த அமீர், சஞ்சீவ், கேப்டனாக இருக்கக்கூடிய நிரூப்பு, இவங்க மூணு பேரை தவிர மீதி எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. 10 நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே டஃப் தான். ஏன்னா இப்போ ராஜு வந்து நாமினேஷனில் இல்லைன்னா அண்ணாச்சிக்கு ஓட்டு வரும். ராஜு வந்து அண்ணாச்சியை சப்போர்ட் பண்ணுறதுனால. பிரியங்கா நாமினேஷனில் இல்லைன்னா நிரூப் இருந்தால் நிரூப்புக்கு வரும், இல்லை பிரியங்காவுக்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். இப்போ வந்து ரெண்டு பெரிய பிளேயர், ராஜு பெரிய பிளேயர், பிரியங்கா பெரிய பிளேயர், ரெண்டு பேருமே இருக்காங்க, மற்ற எல்லாருமே இருக்காங்கங்கிறப்ப பிரியங்கா ஃபேன்ஸ் பிரியங்காவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, வேறு யாருக்கும் ஓட்டு போட போகிறதில்ல. ராஜு ஃபேன்ஸ் ராஜுக்கு தான் போடுவாங்க. ஸோ இப்போ அண்ணாச்சி வந்து அவரோட ஃபேன் பேஸை வச்சு தான் அவர் தப்பிக்கணும். அக்ஷராவாக இருந்தாலும் அவங்க ஃபேன் பேஸை வச்சு தான் தப்பிக்கணும். ஏன்னா இப்போ பிரியங்கா இல்லைன்னா அது அபிஷேக்கு கூட நல்லா இருந்திருக்கும். பிரியங்கா நாமினேட் ஆகலைன்னா அபிஷேக்கு தப்பிச்சிருப்பார். ஏன்னா பிரியங்கா ஃபேன்ஸ் வந்து அபிஷேக்கை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து அபிஷேக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேத்திக்கு நடந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து ஒரு டிவி டாஸ்க்கு, ப்ளூ டிவி ரெட் டிவின்னு ரெண்டு டிவி, ஒரு நியூஸ் சேனல் எப்படி நடக்குமோ. ஏன்னா இது வந்து இது காமெடி ஒன்று பண்ணாங்க விஜய் டிவியில். விஜய் டிவியில் வந்து ஒரு காமெடி ஷோவில் வந்து ஜெயச்சந்திரன், அது எல்லாருமே காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஷோ, அதில் வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணார். அதாவது ஒரு டிவி சேனல், அவங்க வந்து என்ன மாதிரி செய்தி கொடுக்குறாங்க, மழையை கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது அந்த காமெடி. ஜெயச்சந்திரன் அதே மாதிரி ஒரு லேடி ஆங்கர், ஒரு லேடி ரிப்போர்ட்டர் இருப்பாங்க. ஸோ அந்த அதே டீம் தான், அதே மீடியா மேஷன்ஸ் தான், அதே பிக் பாஸ் நடத்தக்கூடிய டீம் தான் அதை அந்த காமெடி ஷோவையும் பண்ணுறது. அது ஒரு போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ வந்தது விஜய் டிவியில். ஸோ அவங்க அந்த கான்செப்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் டிவி ப்ளூ டிவின்னு ரெண்டு டிவி, அதன் மூலமாக இதுவரையே 55 சொல்லாத விஷயத்த சொல்லணுங்கிறது தான் ரூலு. அதே மாதிரி ஆடியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற ரூலு. இந்த இவங்க என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே, ஏற்கனவே நமக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. அதாவது இவங்க சொன்னதில் இவங்க தெரியாத விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, இப்போ வந்து தாமரைக்கும் பிரியங்காக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்துவல்ல, ரெண்டு பேரும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலேயே ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகிட்டுருக்கு. மாற்றி மாற்றி ஒவ்வொரு ப்ரொமோலையும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ திருப்பியும் அதே தான் இங்கே வந்தது. ஸோ அதில் வந்து எந்த புதுசாக எதுவும் இல்லை. தாமரை வந்து பிரியங்கா சொல்கிறது தான், அவங்களுக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, பிரியங்கா தான் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இது புதுசாக இல்லை, இது வந்து ரொம்ப பழசு, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. திருப்பி திருப்பி அதே சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை, அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி பிரியங்கா வந்து தாமரையை பற்றி சொல்கிறது, பாவனி லோன்லியாக இருக்காங்கன்னு சொல்கிறது, அதே மாதிரி சிபி சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறது, இந்த பக்கம் வந்து இவங்க வந்து சொதப்பிட்டாங்க ராஜு டீமு. அதாவது இப்போ பிரியங்கா டீம் வந்து நல்லா இருந்தது, அபிஷேக்கு சிபி பிரியங்கா அவங்க பண்ணது நல்லா இருந்தது. அதாவது உள்ளதுக்குள்ளே பெட்டராக இருந்தது, அதனால தான் அவங்களுக்கு வந்து அதிகமான டிஆர்பி கிடச்சி அவங்க ஜெயித்தாங்க. பட் ஆனால் அவங்களுமே ஆடியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணல, ரூல் படி ஆடியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணும். ஈவன் எதிர் டீம் வந்து பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணப்போ பிரியங்கா ஃபோனை வச்சுட்டாங்க, எனக்கு வேலை இருக்குன்னு, அந்த இடத்துல அவங்க சொதப்பிட்டாங்க. அதை சஞ்சீவ் சூப்பராக பாயிண்ட் அவுட் பண்ணார். ஏன்னா ரூல் புக்கில் வந்து ஆடியன்ஸோ, அதாவது ரூல் புக்கில் வந்து மற்ற ஹோம்மேட்ஸு, வீட்டில் இருக்கிற மற்ற கண்டஸ்டண்ட்டோட இது பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும்னு இருந்தது, அவங்க அதில் தவற விட்டாங்க. ஸோ அது ஒரு மைனஸ். பட் அது பிரியங்கா சொல்லிட்டாங்க, எனக்கு அது வந்து நான் அந்த ரூல் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் ஃபோன் பேசியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் கரெக்டு, ஏன்னா எல்லா ரூலும் ஃபுல்லாக எல்லாருமே படிக்கிறது இல்லை, அது நம்ம ஒரு தப்பாக சொல்ல முடியாது, அந்த பாயிண்ட்டை விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இந்த டீமில் வந்து ராஜு டீமில் வந்து என்னென்னா, ராஜு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபுல்லாக அவங்க டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணல, அதாவது ராஜு மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் அவங்க சரியாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அவர் ஆனால் நல்லா காமெடி பண்ணார், அதில் அவர் மாஸ்டரு, அதை சூப்பராக பண்ணார். பட் அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்டர் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி, அக்ஷராவும் அமீரும் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து
சிபியை பற்றி, சிபியை பற்றிலாம் சொன்னால் நல்லா சிரிப்பு வரும்னு சொன்னார் அண்ணாச்சி. பட் எதனால் வந்து அதை எடிட் பண்ணிட்டாங்கன்னு தெரில, இல்லை ஒருவேளை இன்றைக்கி காமிப்பாங்களான்னு தெரில. பட் ஆக மொத்தம் டோட்டலாக வந்து இந்த 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 டாஸ்கில் வந்து எதுவுமே புதுசாக இல்லை. இப்போ நம்ம தெரிஞ்சிக்காத ஒன்று, இப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் பர்டிகுலர் விஷயம் வந்து உள்ளே வந்து சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ ஒரு நேத்திக்கு ஒன்று தெரிஞ்சுது, அண்ணாச்சி வந்து பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறாருன்னு நேத்திக்கு ராஜு சொன்னார். அது நமக்கு நேத்தி தான் தெரிஞ்சுது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அண்ணாச்சினால் எந்த வேலையும் பார்க்க மாட்டார், ஓபி அடிச்சுட்டு போவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நேத்திக்கு ராஜு கிளாரிஃபை பண்ணார், பிரியங்கா சொன்னப்போ இல்லை அண்ணாச்சி காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம்லாம் அவர் தான் தேய்க்கிறாரு அப்படிங்கிற பாயிண்ட்டை சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது, ஓஹோ இவர் வந்து நிறையா வேலை பார்க்குறாரு போல் இருக்கு, நமக்கு தான் தெரில, ஒரு ஆடியன்ஸாக நமக்கு காமிக்கப்படலை, அன்சீன்லையும் காமிக்கலாங்கிறத நமக்கு அப்போ புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இது எதுவுமே நமக்கு புதுசாக இல்லை. இது ஓவரால் இது வந்து ஒரு போரிங்கான எபிசோடாக தான் இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா போரிங்கான எபிசோடு தான். அதில் வந்து நிரூப் ஆரம்பத்தில் என்ன பண்ணார், ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அண்ணாச்சிக்கு அவருக்கு அண்ணாச்சி மேலே பாசத்தில் வந்து நான் இதை சொல்ல மாட்டேன்ட்டார், கடுப்பாயிட்டாங்க பிரியங்கா இவங்க சிபிலாம். ஆனால் சிபி கரெக்டாக சொன்னாப்புல, உனக்கு உடன்பாடு இல்லாமல் பண்ண முடியாது, ஏன்னா உன் வாயால் தான் இதை சொல்ல வைக்க போகிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை கரெக்டாக சொன்னார் சிபி. அதில் வந்து அவர் பேக் அடித்தார், அதுக்கப்புறம் ஒத்துக்க வச்சுட்டாங்க பண்ணாங்க. பட் இது என்னென்னா ஒரு ஆஃப் ஹார்ட்டட் அட்டெம்ப்டாக தான் இருந்தது. பார்ப்போம் இன்றைக்கி இன்னும் பெட்டராக பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து அதிகமான ஃபேன் பேஸ் உள்ளவங்க ரெண்டு பேர், பிரியங்கா அண்டு ராஜு, ரெண்டு பேருக்குமே ஃபேன் பேஸ் அதிகம். பிரியங்காவுக்கு வந்து ஏற்கனவே அவங்க ஆங்கராக இருந்தப்போ சூப்பர் சிங்கர்லாம் நிறையா ஷோலாம் பண்ணி அவங்க பயங்கர பாப்புலர், அதை வச்சு அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் உண்டு. எனக்குமே வந்து அவங்களோட சூப்பர் சிங்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரெகுலராக சூப்பர் சிங்கர்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் இந்த சேனலில், தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே உள்ளதை வச்சு தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், இதுக்கு வெளியில் உள்ளதை வச்சு கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி ராஜு வந்து பாப்புலர் கிடையாது, இதுக்கு முன்னாடி பெரிய அளவு பாப்புலர் கிடையாது. அவர் சில சீரியல்லாம் பண்ணியிருக்காரு, நமக்கு கவினோட ஃப்ரெண்டுன்னு தெரியும் ஒரு ஒரு பிக் பாஸில் வந்தப்போ. பட் ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து அவரோட காமெடினால் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். ஸோ அவங்க ரெண்டு பேருமே நம்பர் ஒன் நம்பர் டூவில் இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாக இல்லை. நம்பர் ஒன் ராஜு இருக்கார், அவர் அதிகமான ஓட்டு, பயங்கர டிஃப்ரென்ஸு அவருக்கும் பிரியங்காவுக்குமே 20,000 ஓட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து நம்பர் ஒன்று, நம்பர் டூ பிரியங்கா, நம்பர் த்ரீ சிபி, இவங்க மூணு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சிபி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. அவருக்கும் ஃபேன் பேஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சிபி 52,000 ஓட்டு, பிரியங்கா 59,000 ஓட்டு, ராஜு 90,000 ஓட்டு, பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது பிரியங்காவுக்கும் ராஜுக்கும், 90,000 ஓட்டில் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு கூட வாங்கியிருக்காரு. நான் 20,000 சொல்லிட்டேன், தப்பு, அது 30,000 ஓட்டு கூட இருக்கார். இது வந்து அன்அஃபிஷியல் தான், பட் அஃபிஷியலில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குன்னு வைங்களேன். பட் ஓவரால் இந்த இது மாதிரி தான் இருக்குது, இதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது முடிவுகள். இது இதை வந்து நம்ம ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம், இது அப்படியே இருக்காது. பட் இது தான், இதை வச்சு தான் கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிவு அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம இது இதுக்கு முன்னாடி சீசன்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள 4 சீசனாகவே பார்க்குறோம், இதுபடி தான் முடிவு அமையுது. அடுத்த 3 இடங்கள், 4, 5, 6, அது வந்து இமான அண்ணாச்சி, பாவனி, தாமரை. பாவனி வந்து அவங்க இடத்துல ஸ்டடியாக இருக்காங்க, இமான அண்ணாச்சியும் அவங்க இடத்துல ஸ்டடியாக இருக்காங்க, தாமரை வந்து அக்ஷராவை பீட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்காங்க. ஸோ இப்போ தாமரை செல்வி வந்து நேத்திக்கு இருந்ததை விட நேத்தி ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கூட வந்திருக்கு காலையில். ஸோ இப்போ 35,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க தாமரை செல்வி, 6வது இடத்துல இருக்காங்க. 5வது இடத்துல பாவனி 37,000, இவர் அண்ணாச்சி வந்து 39,000. இவங்க மூணு பேருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக தான் இருக்காங்க. அபிஷேக்கு கடைசி இடத்துல இருக்கார், அவர் எதனால் திரும்பி வந்தாருன்னு நமக்கு இன்னும் புரியலை. அபிஷேக்னால இந்த ஷோக்கு எந்த லாபமும் இல்லை, ஆனால் அபிஷேக்கு வேணால் லாபம் இருக்கும், டெய்லி வருமானம் வரும்னு வைங்களேன். அவருக்கு 13,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு கடைசி இடத்துல இருக்கார். அவரை விட 11,000 ஓட்டு கூட வாங்கியிருக்காரு அபிநய், 24,000 ஓட்டு. அவர் கடைசிக்கு முந்தின இடத்துல இருக்கார், வார வாரம் அவர் இந்த இடத்துல தான் இருந்தார், போன வாரம் கேப்டனுங்கிறதுனால அவர் தப்பிச்சார், 24,000 ஓட்டு. அதுக்கு மேலே வந்து அபிஷேக்கு அபிநய்க்கு மேலே வருண் இருக்கார், 32,000 ஓட்டு. வருணுக்கு மேலே அக்ஷரா 35,209. அவங்க வந்து தாமரைக்கு மேலே இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஓட்டு கம்மியாயிருக்கு, தாமரை மேலே போயிருக்காங்க. ஸோ அக்ஷரா வந்து கவனமாக விளையாடலன்னா அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு வர வர சப்போர்ட் கம்மியாகிட்டே இருக்குது.
இப்போ போன வாரம் ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கப்புறமே கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் கம்மியாயிருக்கு. அவங்க கவனமாக இல்லைன்னா அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள நிலைமையில் அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம அபிஷேக் இருக்கார், அபிஷேக் இருக்கிறப்ப யாருமே கவலைப்பட தேவையில்லை, அபிஷேக் தான் வெளியில் போவார். அதாவது மக்கள் ஏற்கனவே வெளியில் அனுப்பிச்ச அபிஷேகை திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க விஜய் டிவி. இப்போ மக்கள் திருப்பி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அபிஷேக் தான் வெளியில் போகணும் அப்படின்னு. ஸோ டவுட்டே இல்லை, இதுக்கு மேலேயும் அபிஷேக்கை காப்பாற்றினாங்கன்னா அது என்னன்னே புரியல எனக்கு. இது வந்து 100% ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. அபிஷேக்குக்கும் இவருக்கும் 10,000 ஓட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது அபிநய்க்கும். ஸோ அப்போ அபிஷேக் வந்து இன்னுமே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. அவர் என்ன பண்ணாலுமே அபிஷேக்கை மக்களுக்கு பிடிக்கல. அது என்ன பண்ணுறது, அது அவருடைய ஜாதக விசேஷமாக என்னன்னு தெரில. அவருக்கு அவர் என்ன பண்ணாலும் மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அவர் தான் இந்த வாரம் வெளியேற போகிறார். இதில் ஒரு விஷயம், ராஜு வந்து பாவனியை இது நம்ம அபிநயத்தை வந்து நீங்கள் பிரிய இவங்களை பாவனியை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டார், அப்படி கேட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு தரப்பு சொன்னாங்க. அது டாஸ்க்காக இருந்தாலும் அவர் கேட்டிருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டார்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டார். நான் வந்து எல்லோரும் இருக்கிறப்ப அப்படி கேட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்குங்க சாரின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா நான் வந்து இப்போ நாமினேஷனுக்கு முன்னாடி அதை கேட்டேன்னா இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கேட்குற மாதிரி ஆகிடும், நான் அதுக்காக அப்படி பண்ணலை அப்படிங்கிறத அவர் உணர்ந்து சொன்னார். ஸோ அவங்களும் மன்னிச்சிட்டாங்க, இப்போ பாவனியும் தலையை ஆட்டினாங்க பரவாயில்ல அப்படின்னு. பட் இருந்தாலும் இன்றைக்கி காலையில் முதல் பிரமோவில் ரெண்டு பேருக்கும் திருப்பி சண்டை வருது. இது வந்து இந்த சண்டை அப்போ பாவனி சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவர் ஒத்தரே அவரே வச்சுக்கிறார் கான்செப்டை, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணால் தானே பண்ண முடியும். அதை தான் அமீரும் சொல்கிறாப்புல, என்னங்க எல்லார்ட்டையும் கேட்டு தானேங்க பண்ணணும், இவர் மட்டுமே பண்ணால் எப்படிங்கிறது தான் அமீரோட பாயிண்ட்டும். பார்ப்போம் ராஜு கான்செப்டை எப்படி பண்ணுறாரு. நேத்திக்கு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நல்லபடியாக அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, அதாவது காமெடி மட்டும் பண்ணாமல் மற்றவங்கள பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் வர்ற மாதிரி மக்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியப்படுத்தணும். ஏற்கனவே தெரிஞ்சதையே சொல்கிறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை, அந்த தப்பை தான் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.